ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பவர்ஃபுல் ப்ராசஸஸ். நீங்க எதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கீங்களோ அதுதான் உங்க எண்ணங்களா உருமாறும். இப்ப நீங்க வாழற கரண்ட் லைஃப் உங்க எண்ணங்களுக்கான ரிசல்ட் தான். உங்க எண்ணங்களையும் உணர்வுகளையும் மாத்துறப்போ உங்க வாழ்க்கையே மொத்தமா மாறிடும். உங்களை சுத்தி உள்ள விஷயங்களை மாத்தலனாலும் உங்களை நீங்க முதல்ல மாத்திக்கணும். கரண்ட் பில் மெசேஜ் வந்திருக்குமோ அப்படின்னு யோசிச்சு நீங்க மெசேஜ் ஓபன் பண்ணா அந்த கரண்ட் பில் தான் வந்து நிற்கும். எதிர்பார்ப்பு நம்ம கிட்ட இருக்க சக்தி வாய்ந்த ஃபோர்ஸ். நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள் நம்ம கிட்ட ரொம்ப சீக்கிரமே வந்து சேரும். பாப் ப்ராக்டர் என்ன சொல்றாருன்னா, உங்களோட விருப்பம் நீங்க விரும்புற பொருளோட உங்களை தொடர்பு படுத்துது. அந்த விரும்புற பொருளை எதிர்பார்ப்பு தான் உங்க வாழ்க்கைக்குள்ள ஈர்த்து கொண்டு வருது. நீங்க எதை விரும்புறீங்களோ அதை எதிர்பார்த்துட்டே இருங்க. விரும்பாம இருக்க விஷயங்கள் எதையுமே எதிர்பார்க்காதீங்க. இப்ப இருக்க கரண்ட் ஸ்டேட்ட பாத்துட்டு எல்லா மக்களும் இதுதான் நான் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்ற அந்த வார்த்தை தான் அவங்க முன்னேற்றத்துக்கு தடை போடுது. ஆனா அது உண்மையாவே நீங்க கிடையாது. முன்னொரு காலத்துல நீங்க அப்படி இருந்திருக்கீங்க. இப்ப உங்களால வேற மாதிரி உயரத்தை தொட முடியும். சரி, இப்ப உங்க பேங்க் அக்கௌண்ட்ல போதுமான அளவு காசு இல்லைன்னு வச்சுப்போம். இல்லைன்னா நீங்க ஆசைப்பட்ட மாதிரியான ரிலேஷன்ஷிப் உங்ககிட்ட இல்ல, ஒரு நீங்க ஆசைப்பட்ட மாதிரியான உடல் நலம் உங்ககிட்ட இல்ல அப்படின்னு வச்சுப்போம். ஆனா உண்மையாவே இது உங்ககிட்ட இல்லையா? இதெல்லாம் உங்ககிட்ட இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சா அது உங்க கடந்த கால எண்ணங்கள் மற்றும் செயல்களோட வெளிப்பாடாதான் இருக்கும். உங்களோட கடந்த கால எண்ணத்தை மாத்தி இப்ப இருக்க காலத்துல என்கிட்ட எல்லாமே இருக்கு அப்படின்னு நம்புனா, இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்ப உருவாக்குனா, இதுதான் நான் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க சொல்ல மாட்டீங்க. கடந்த கால எண்ணங்களும் செயல்களும் தான் இப்ப இருக்க உங்களோட நிகழ்காலத்தை பாதிச்சு இதுதான் நான் அப்படின்னு உங்களை சொல்ல வச்சிருக்கு. அதே மாதிரி இந்த நிகழ்காலத்திலையும் நீங்க இவ்வளவுதான் என்னால முடியும், இதுதான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு எதிர்பார்க்கிறப்போ உங்க எதிர்காலமும் இப்ப இருக்க நிலைமையில தான் இருக்கும். நம்ம எண்ணங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நமக்கு ரிசல்ட்டும் கிடைக்கும். நெவில் காடார்ட் 1954 ஒரு லெக்சர் நடத்துறாரு. அத பத்தின தகவல்களை ஆத்தர் ராண்டா நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அந்த லெக்சரோட டைட்டில் தி ப்ரூனிங் ஷியர்ஸ் ஆஃப் ரிவிஷன். இதுல இவர் சொன்ன ப்ராசஸ் ஆத்தர் ராண்டாவோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தையே கொண்டு வந்திருக்கு. நெவில் என்ன ரெக்கமெண்ட் பண்றாருன்னா, ஒவ்வொரு நாளோட முடிவுலையும், அதாவது தூங்க போறதுக்கு முன்னாடி, அன்னைக்கு நாள்ல என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நடந்திருந்தா, அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்திருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இமேஜின் பண்ணுங்க. இப்படி பண்றப்போ அன்னைக்கு நடந்த பிடிக்காத ஃப்ரீக்குவன்சிகளை நீங்க உங்க மைண்ட்ல இருந்து கிளியர் பண்ணிட்டு நாளைக்காக புது ஃப்ரீக்குவன்சியை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். உங்க எதிர்காலத்துக்காக புது பிக்சர்ஸை நீங்க வேணும்னே உருவாக்குறீங்க. சோ எப்பவுமே நைட்டு தூங்குறப்போ நல்ல ஃப்ரீக்குவன்சியோட தூங்குங்க. அடுத்ததா பவர் ஆஃப் கிராட்டிடியூட் பத்தி ஆத்தர் ராண்டா பேசுறாங்க. அதாவது நம்ம நன்றியோட இருக்கிறது எவ்வளவு முக்கியம்னு நமக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. உங்க வாழ்க்கையில ஒரு புது மாற்றம் வரணும்னு நினைச்சா நீங்க எதுக்கெல்லாம் நன்றியோட இருக்கணுமோ அதுக்கான ஒரு பெரிய லிஸ்ட முதல்ல போடுங்க. இது உங்களோட ஆற்றலை இடம் மாற்றி உங்களுக்கு ஒரு புது சிந்தனை வழிய கொடுக்கும். சோ எப்பவுமே நன்றி உணர்வோட இருங்க. மார்சி ஷிமாஃப் என்ன சொல்றாருன்னா, உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நீங்க கொண்டு வரணும்னா நன்றி உணர்வு தான் அதுக்கான சிறந்த வழின்னு சொல்றாரு. கணவன் செய்யற எல்லா சின்ன சின்ன விஷயங்களையும் மனைவி பாராட்டுறப்போ அந்த கணவனுக்கு ஊக்கம் தான் ஜாஸ்தி ஆகும். எப்பவுமே பாராட்டு கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல செயல்படுவாங்க. சோ எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு பாராட்டு கொடுக்கறது ரொம்ப முக்கியம். இந்த சீக்ரெட்டுக்கான படத்தை படம் பிடிக்கிறப்போ ஜேம்ஸ் ரே தன்னோட சக்தி வாய்ந்த பயிற்சிய பகிர்ந்துக்கிறாரு. அத கண்டிப்பா யாராலையுமே மறக்க முடியாது. அன்னையில இருந்து ஆத்தர் ராண்டா ஜேம்ஸ் சொன்ன அந்த ப்ராசஸ தன்னோட வாழ்க்கையில கடைபிடிச்சிட்டு வராங்க. தினமும் காலையில எழுந்ததும் புது நாளை சந்திச்சதுக்காக தேங்க்யூ சொல்லுங்க. பெட்டை விட்டு எழுந்ததும் ஒரு பாதத்தை கீழே வைக்கிறப்போ தேங்க்னும், ரெண்டாவது பாதத்தை கீழே வைக்கிறப்போ யூ அப்படின்னு சொல்லுங்க. பாத்ரூமுக்கு போறப்போ நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் தேங்க்யூ சொல்லுங்க. குளிக்கிறப்போ, சாப்பிடுறப்போ, அந்த நாளைக்காக கிளம்புற வரன்னு குறைஞ்சபட்சம் ஆத்தர் ராண்டா 100 தடவையாவது தேங்க்யூ சொல்லிடுவாங்களாம். இதனால அவங்களோட அந்த நாள் சக்தி வாய்ந்த நாளா மாற்றப்படுது. நேத்து நீங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கும், இன்னைக்கு நீங்க வாழற வாழ்க்கைக்கும், நாளைக்கு நீங்க வாழப்போற வாழ்க்கைக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. நன்றி சொல்றத உங்க பழக்கமா மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச நிறைய விஷயங்களை நீங்க ஈர்ப்பீங்க. வரலாறுகளை ஆராய்ச்சி பண்ணி பாக்குறப்போ இந்த கிராட்டிடியூட் தான் எல்லா பாடங்கள்லயும் அடிப்படையான ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஆத்தர் வேலஸ் வாட்டர்ஸ் 1910 தி சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுல நன்றி உணர்வுக்குன்னு ரொம்ப பெரிய சாப்டரையே தனியா எழுதியிருக்காரு. இந்த சீக்ரெட்ல தன்னோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட எல்லாருமே தங்களோட நாட்களுக்காக நன்றியோட தான் இருந்திருக்காங்க. நிறைய பேரு தன்னோட வாழ்க்கைய நன்றி எண்ணத்தோடையும் நன்றி உணர்வோடையும் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. சிறந்த தொழிலதிபரா இருக்க ஜோ சுகமன் இந்த சீக்ரெட் படத்தை பார்த்ததுக்கு அப்புறம்
ஆத்தர் ராண்டாவை காண்டாக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்திலேயே அவருக்கு பிடிச்ச பகுதி இந்த கிராட்டிடியூட் ப்ராசஸ்னும் சொல்லிருக்காரு. இந்த கிராட்டிடியூட் தன்னோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லிருக்காரு. தன்னோட வாழ்க்கையில தான் அடைஞ்ச வெற்றி எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் தனக்கு கிடைச்ச சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவர் நன்றி சொல்றதுதான். அதுதான் அவரோட வாழ்க்கையும் மாத்திருக்கு. இந்த சீக்கிரட்டை நன்றி உணர்வுக்காக முக்கியமா பயன்படுத்துங்க. நன்றியே இல்லாம ஒரு விஷயத்த உங்க வாழ்க்கையில கொண்டு வரணும்னு நினைச்சா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்க வெளிப்படுத்துற எண்ணங்களும் உணர்வுகளும் உங்களோட நன்றி இல்லாமையோட இணைஞ்சிருக்கும். அதெல்லாமே எதிர்மறை உணர்வுகளா மாறிடும். அந்த எதிர்மறை உணர்வுகள் எதுவா வேணாலும் இருக்கலாம். பொறாம, போதாமை, இப்படி எந்த நெகட்டிவ் எமோஷன்ஸா இருந்தாலும் நீங்க ஆசைப்பட்டதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்காது. உங்களுக்கு என்ன வேணான்னு நினைக்கிறீங்களோ அதைதான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். உங்ககிட்ட வர்ற நல்லதையும் இந்த எதிர்மறை எண்ணங்கள் தடுக்கும். நீங்க புது கார் வாங்குறீங்க, ஆனா அந்த கார் வாங்கினதுக்கு நீங்க நன்றியோட இல்ல அப்படின்னா அதுக்கான ஃப்ரீக்வன்சி தான் உங்ககிட்ட இருந்து அதிகமா வெளிப்படும். இப்ப உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுக்கு நன்றி சொல்லுங்க. அப்படி சொல்றப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அந்த விஷயங்களை திரும்ப திரும்ப உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாபெரும் விஞ்ஞானியான ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் டைம், ஸ்பேஸ், கிராவிட்டி பத்தின நம்மளோட எண்ணத்தை மொத்தமா மாத்தினாரு. அவரோட வறுமை பின்னணியும் அவரோட வறுமையான ஆரம்ப வாழ்க்கையும் நீங்க நினைச்சு பார்த்தா இவரால எப்படி இவ்வளவு அடைய முடிஞ்சது, வாய்ப்பே இல்ல அப்படின்னு தானே சொல்லுவீங்க. ஐன்ஸ்டைனுக்கு சீக்ரெட் பத்தின முழு விஷயங்களும் தெரியும். அதுதான் தேங்க்யூ. இந்த தேங்க்யூவை ஒரு நாளைக்கு 100 தடவையாச்சும் சொல்லுவாராம். தன்னோட வேலைக்கான ஆர்வத்தை தூண்டினதுக்காகவும் கற்றுக்கொள்றதுக்கான ஆர்வத்தை தூண்டினதுக்காகவும் எல்லா விஞ்ஞானிகளுக்கும் அவரு நன்றி சொல்லியிருக்காரு. கிரியேட்டிவ் ப்ராசஸ் நம்ம பார்த்திருப்போம். அதுல ஆஸ்க் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நான் ரொம்ப சந்தோஷமாவும் நன்றியோடவும் இருக்கேன் அப்படின்னு கேட்க ஆரம்பிங்க அப்படின்னு பாப் ப்ராக்டர் அட்வைஸ் பண்றாரு. நீங்க ஆசைப்பட்டதை அடைஞ்சதுக்காக நன்றி சொல்றப்போ நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு சக்தி வாய்ந்த சிக்னல் அனுப்புறீங்கன்னு அர்த்தம். அந்த சிக்னல் என்ன சொல்லும்னா, உன்கிட்ட இது ஏற்கனவே இருக்கு, ஏன்னா நீதான் அதுக்கு நன்றியோட இருக்கியே அப்படின்னு சொல்லும். சோ எப்பவுமே காலையில பெட்டை விட்டு எழுந்துக்கிறப்போ நன்றி சொல்ற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. நாளைக்காகவும் முன்கூட்டியே நன்றி சொல்லுங்க. அடுத்ததா விஷுவலைசேஷன் ப்ராசஸ் பத்தி ஆத்தர் ராண்டா பேசுறாங்க. பல நூற்றாண்டுகளா வாழ்ந்த மிக சிறந்த ஆசிரியர்களால தான் இந்த விஷுவலைசேஷன் ப்ராசஸ் கற்றுக் கொடுக்கப்படுது. 1912 சார்லஸ் ஹானல் எழுதின த மாஸ்டர் கீ சிஸ்டம் அப்படிங்கிற புக்ல விஷுவலைசேஷன்ல முன்னோடி ஆகுறதுக்காக 24 வாராந்திர பயிற்சி கொடுத்திருப்பாரு. அதை வச்சு நம்ம ஆசைப்பட்டதை எளிமையா அடைய முடியும். இந்த விஷுவலைசேஷன்ல நீங்க அதிகமா கற்பனை பண்ணுவீங்க. அப்படி பண்றப்போ உங்களோட மைண்ட்ல உங்களோட ஆசைகள் எல்லாமே படமா பதிய ஆரம்பிக்கும். அதே படத்தை நீங்க திரும்ப திரும்ப பாக்குறப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க சக்தி வாய்ந்த ஃப்ரீக்வன்சிய வெளியிடுவீங்க. அப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் அந்த சக்தி வாய்ந்த சிக்னலை பிடிச்சு திரும்ப உங்ககிட்டயே அனுப்பி வைக்கும். அதாவது நீங்க உங்க மைண்ட்ல படமா பார்த்த கற்பனை விஷயம் நீங்க வெளிப்படுத்தின சிக்னல் மூலமாவும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாவும் உண்மையா நிறைவேறிடும். டாக்டர் டெனிஸ் வெயிட்லி ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கிறாரு. அப்போலோ ப்ரோக்ராம்ல இருந்து விஷுவலைசேஷன் ப்ரோக்ராம வாங்கி 1980s and 1990s ஒலிம்பிக் ப்ரோக்ராம்ல அதை அப்ளை பண்றாரு. அதுக்கு பேரு விஷுவல் மோட்டார் ரிஹர்சல். நீங்க மனசுல எதை காட்சியா படைக்கிறீங்களோ அது உண்மையாவே உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு மைண்ட பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த ஷேர் பண்றாரு. ஒலிம்பிக் அத்லீட்ஸ் எல்லாரையும் செலக்ட் பண்ணி ரன்னிங் எவெண்ட்ல இருக்கிற மாதிரி அவங்க மைண்ட்ல மட்டும் இமேஜின் பண்ண சொல்றாங்க. அந்த ஒலிம்பிக் அத்லீட்ஸும் ரன்னிங் ரேஸ்ல இருக்க மாதிரியே கற்பனை பண்றாங்க. அவங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டியை செக் பண்றதுக்காக பயோ ஃபீட்பேக் எக்யூப்மெண்டோட அந்த அத்லீட்ஸை இணைச்சிடுறாங்க. நிஜத்துல ஓடுறப்போ எப்படி எல்லாம் மசில்ஸ் ஃபயர் ஆகுமோ அதே மாதிரி கற்பனையில அந்த அத்லீட்ஸ் ஓடுறப்பவும் அதே மசில்ஸ் ஃபயர் ஆகுது. இது எப்படி பாசிபிள்? எப்படின்னா நம்ம மைண்டுக்கு நிஜம் எது பொய் எதுன்னு வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாது. எதை நினைக்கிறோமோ அதை தான் நம்ம மைண்டு உண்மைன்னு நம்பும். நிறைய கண்டுபிடிப்பாளர்கள் பண்ண கண்டுபிடிப்பெல்லாம் சிந்திச்சு பாருங்க. விமானத்தை கண்டுபிடிச்ச ரைட் பிரதர்ஸ், லைட் பல்பை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன், டெலிபோனை கண்டுபிடிச்ச கிரஹாம் பெல், இப்படி எல்லா கண்டுபிடிப்பாளர்களோட கண்டுபிடிப்புகளுக்கும் காரணம் அவங்க மைண்ட்ல வந்த பிக்சர் தான். இப்படி ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கணும்னு அவங்க மைண்ட்ல வந்த அந்த எண்ணமும் அந்த கண்டுபிடிப்போட இமேஜினேஷனும் தான் இன்னைக்கு இந்த உலகத்துல பல பொருட்களை உருவாக்கியிருக்கு. அவங்க தான் மைண்ட்ல பார்த்த விஷயத்த அவங்களோட மைண்ட் ஒரு பிக்சரா சேவ் பண்ணிக்கும். அதை இந்த பிரபஞ்சம் இந்த உலகத்துக்கு அவர் மூலமா ஒரு இன்வென்ஷனா கொண்டு வந்திருக்கு. இந்த கண்டுபிடிப்பாளர்கள் எல்லாருக்கும் சீக்ரெட் பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இந்த பிரபஞ்சத்தோட சக்தி பத்தியும் ஆற்றல் பத்தியும் இவங்க எல்லாருக்கும் மறைமுகமா தெரிஞ்சிருக்கு. அவங்களோட நம்பிக்கையும் அவங்களோட கற்பனையும் தான் இந்த மனித இனத்தை ஆதிகால மனுஷன்ல இருந்து நவீன விஞ்ஞானியா உருமாத்திருக்கு. ஒவ்வொரு மனுஷனோட கிரியேட்டிவ் மைண்ட்ஸ்னாலையும்
ஒவ்வொரு நாளும் நம்ம பெரிய பலன்களை அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். மற்ற இன்வென்டர்ஸ் மாதிரியெல்லாம் என்னோட மைண்ட் வேலை செய்யாது, அவங்கள மாதிரி கற்பனை திறன்லாம் எனக்கு இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா சீக்ரெட் பத்தின உண்மைகளை நீங்க அறிஞ்சதுக்கு அப்புறம் இவ்வளவு நாள் நீங்க நினைச்சதெல்லாம் பொய்ன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க கற்பனை பண்ணி பாக்குற விஷயங்கள் எல்லாம் நிஜ வாழ்க்கையில உண்மையா நடக்கும். நம்ம உணர்வுகள் தான் அட்ராக்ஷனை உருவாக்கும். வெறும் பிக்சரையும் தாட்டையும் மட்டும் வச்சுட்டு இல்லாம உணர்வுகளும் இருக்கணும். நிறைய மக்கள் சொல்லுவாங்க, நான் என்னைக்குமே பாசிட்டிவா தான் யோசிக்கிறேன், எனக்கு என்ன வேணுமோ அதை விஷுவலைஸ் பண்றேன், ஆனா எனக்கு எதுவுமே கிடைக்கல, எனக்கு எதுவுமே பத்தல, அது ஏன் அப்படின்னு புலம்புவாங்க. இதுக்கு காரணம் அதுக்கான உணர்வு அவங்க கிட்ட இல்ல. நீங்க ஒரு விஷயத்த விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்போ உணர்வுகளோட ஆரம்பிக்கணும். அது நிஜமா நடந்தா எந்த மாதிரி உணர்வை வெளிப்படுத்துவீங்களோ அதே மாதிரி உணர்வுகள் இருக்கணும். இந்த உணர்வு இல்லைன்னா உங்களால அட்ராக்ஷனை உருவாக்க முடியாது. சோ ஒரு விஷயத்த கற்பனை பண்றப்போ அது நடக்கும்னு நம்பிக்கை வச்சு அதை அடைஞ்சா எந்த அளவுக்கு சந்தோஷத்தை உணர்வீங்களோ அதே அளவு சந்தோஷத்தை உணருங்க. வெறும் இன்வென்டர்ஸுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்குமே விஷுவலைஸ் பண்றதுக்கான சக்தி இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றத மட்டும் பண்ணுங்க. பீச் பத்தி உங்க மைண்ட்ல என்னெல்லாம் இருக்கோ அந்த எண்ணம் எல்லாத்தையும் வெளியேத்துங்க. அதுல இருக்க கடல், மணல், கடைங்க, படகு, மீன், ஓரமா போட்டிருக்க சேர்ஸ், இதெல்லாத்தையுமே உங்களோட மைண்ட்ல இருந்து நீங்க வெளியேற்றணும். இப்போ உங்க மைண்ட்ல என்ன இருக்கு? கண்டிப்பா பீச் மட்டும்தான் இருக்கு. நான் எதெல்லாம் இருக்க கூடாதுன்னு சொன்னனோ அதெல்லாம் தான் உங்க மைண்ட்ல இருக்கும். அப்போ உங்ககிட்ட கற்பனை திறன் இருக்கா இல்லையா? நான் சொன்ன விஷயங்களை தானே நீங்க கற்பனை பண்ணிருக்கீங்க. அப்போ உங்களுக்கும் விஷுவலைஸ் பண்ற திறமை இருக்கு. ஒருத்தனுக்கு விஷுவலைஸ் பண்ண தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அவன் தானாவே விஷுவலைஸ் பண்ணதான் செய்வான். இந்த விஷுவலைசேஷன் தான் வெற்றிக்கான ரகசியம். எப்படி இந்த விஷுவலைசேஷனை சரியா பண்றது? டாக்டர் ஜான் டிமார்டினி ஒரு செமினார்ல தன்னோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாரு. ஜான் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு விஷயத்த மைண்ட்ல ஹோல்டு பண்ணணும்னு நினைச்சு அதை ஹோல்டு பண்ண உங்களுக்கு கஷ்டமா இருந்தா அந்த விஷயத்தையே மூவ்மெண்டா கற்பனை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு அந்த பீச்சே எடுத்துப்போம். பீச் பத்தி கற்பனை பண்ண உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, அந்த கற்பனையை ஹோல்டு பண்ணி வச்சுக்க முடியல அப்படின்னா அந்த பீச்ல நீங்க நடந்து போற மாதிரி, அந்த மண்ணு பட்டு போல உங்க காலில் படுற மாதிரி, அங்க கடல் தண்ணியில நீங்க காலை நனைக்கிற மாதிரி, கடையில நிறைய பொருட்களை வாங்குற மாதிரி, இப்படி எல்லாம் கற்பனை பண்ணுங்க. இந்த மாதிரி மூவ்மெண்ட்லயே இமேஜினேஷன் பண்றப்போ உங்க மைண்ட்ல அந்த பிக்சர் ரொம்ப நேரம் நிலையா நிக்கும். ஏன்னா ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் பார்த்து பார்த்து விஷுவலைஸ் பண்றீங்க. சோ எல்லாமே நல்லா பதியும். லா ஆஃப் அட்ராக்ஷனோட சக்தியை நிரூபிக்கிற மாதிரி ஆத்தர் ரெண்டு உண்மை கதைகளை பகிர்ந்துக்கிறாங்க. முதல் கதை ஜீனி அப்படிங்கிற ஒரு விமனோட கதை. த சீக்ரெட் படத்துக்கான டிவிடியை வாங்கி ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு தடவையாச்சும் அதை பார்த்து அதுல சொல்லப்பட்டிருக்க மெசேஜ் ஒவ்வொன்னையும் தன்னோட எல்லா அணுக்கள்குள்ளையும் போய் சேர விடுவாங்களாம். அந்த சீக்ரெட் மூவில பாப் ப்ராக்டரோட மெசேஜ் அவங்கள ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு. அவரை மீட் பண்ணா நல்லா இருக்கும்னு ஜீனி நினைக்கிறாங்க. ஒரு நாள் காலையில லெட்டர் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. அப்போ அந்த போஸ்ட்மேன் பாப் ப்ராக்டரோட மெயில தெரியாம இவங்க வீட்டு அட்ரஸ்ல டெலிவர் பண்ணிடுறாரு. ஜீனி வீட்டுக்கு 4 பிளாக் தள்ளி தான் பாப் ப்ராக்டரோட வீடு இருக்குன்னு அந்த லெட்டர்ல இருக்க அட்ரஸ பாக்குறப்பதான் ஜீனிக்கு தெரிய வருது. அது மட்டுமல்லாம ஜீனியோட வீட்டு நம்பரும் பாபோட வீட்டு நம்பரும் ஒன்னா இருந்திருக்கு. உடனே அவங்க அந்த லெட்டரை எடுத்துட்டு பாப் வீட்டுக்கு போறாங்க. பாப் எப்பவுமே வீட்டுல இல்லாம டீச்சிங்காக உலகத்துல இருக்க நிறைய இடங்களுக்கு சுத்திட்டு இருப்பாரு. ஆனா அன்னைக்கு ஜீனியோட எண்ணம் இந்த பிரபஞ்சத்துல ரீச் பண்ணி லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா பாப் ப்ராக்டர் தான் கதவை திறந்தாரு. சோ எந்த அளவுக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனோட பவர் இருக்குன்னு பாருங்க. அடுத்ததா ரெண்டாவது கதை, 10 வயசு பையனான கால்வினோட கதை. அவனுமே த சீக்ரெட் படத்தை பாத்திருக்கான். அது அவனுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னு சொல்றான். கால்வினோட ஃபேமிலி ஒரு வாரம் லீவ் கிடைச்சிருக்குன்னு டிஸ்னி வேர்ல்டுக்கு போயிருக்காங்க. முதல் நாள்ல அவங்க ரொம்ப பெரிய வரிசையில காத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அதனால அன்னைக்கு நைட்டு தூங்குறப்போ கால்வின் என்ன பண்றான்னா, நாளைக்கு நான் எல்லா சாகச விளையாட்டுலயும் கலந்துக்கணும், ஆனா அந்த நீண்ட வரிசையில காத்துட்டு நிக்க கூடாது அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறான். அடுத்த நாள் காலையில அவனும் அவன் ஃபேமிலியும் எப்காட் சென்டருக்கு போறாங்க. அவங்க வந்த நேரத்துலதான் அந்த பார்க்கையே ஓபன் பண்றாங்க. சோ அந்த பார்க்ல அன்னைக்கு நுழைஞ்ச மொத ஃபேமிலி கால்வினோட ஃபேமிலி தான். அது மட்டுமல்லாம அவங்களுக்கு விஐபி ஸ்டேட்டஸும் கொடுக்கப்படுது. சோ லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு சக்தி ரொம்ப அதிகம். ஆனா உங்களோட எண்ணங்கள் மேல ஒரு துளி சந்தேகம் வந்தாலும் அடுத்தடுத்த லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு சந்தேகத்தை மட்டும்தான் கொடுக்கும். சந்தேகம் வந்தா அத அப்பவே உங்க மைண்ட்ல இருந்து துரத்திடுங்க. நான் எல்லாத்தையும் அடைஞ்சிட்டே இருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு உங்க எண்ணத்தை ரீப்ளேஸ் பண்ணுங்க. விஷுவலைசேஷன்னால தன்னோட அம்மா ஒரு புது வீடு வாங்கினத பத்தின அனுபவத்தை ஆத்தர் ராண்டா நம்ம கூட பகிர்ந்துக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு நிறைய பேரு பல ஆஃபர் கொடுத்து புக் பண்றாங்க.
ஆனா அது ஆத்தரோட அம்மா வாங்கணும்னு நினைக்கிறாங்க. சோ அந்த சீக்ரெட்டை பயன்படுத்தி அந்த வீட தன்னோடதான் மாத்திக்கணும்னு அவங்க அம்மா முடிவெடுக்கிறாங்க. ஆத்தர் ராண்டாவோட அம்மா கீழே உட்காந்து அவங்க பேர் எழுதி அதுக்கு கீழே அவங்க புது வீட்டோட அட்ரஸ் எழுதுறாங்க. ஒரு தடவை மட்டுமல்லாம திரும்ப திரும்ப எழுதுறாங்க. அந்த புது வீட்டுல அவங்க ஆசைப்பட்ட மாதிரியான எல்லா பொருட்களையும் வாங்கி வைக்கிற மாதிரி கற்பனை பண்றாங்க. பல மணி நேரம் அவங்க இதையே செஞ்சிட்டு இருக்கப்போ உங்களோட ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டோம்னு அவங்களுக்கு திடீர்னு ஒரு போன் கால் வருது. ஆத்தரோட அம்மா ரொம்பவே அதிர்ச்சி அடைறாங்க. இந்த சீக்ரெட்டோட பவர் தான் எனக்கு இந்த வீட தந்திருக்குன்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவ்வளவுதான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்களும் இன்டெலிஜென்ட்டா மாற மேல சொன்ன வழிகளை யூஸ் பண்ண போறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஒரு தம்ஸ் அப் போட்டு விடுங்க. அப்படியே ஞாபகமா நம்ம சேனல் பியாண்ட் ஆர்டினரி அப்புறம் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அழைத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.